Hello viewers, welcome to Tamil Electrical Info. In this video, we will talk about 3-phase induction motor. 24 cylinder 4-pole induction motor is how to revend. So, we will talk full and full air to use it in this video. Let's go to the video. இந்த பேப்பர் வந்து என்ன அப்படினா இது வந்து இன்சுலேஷன் பேப்பர் அப்படினு சொல்வாங்க இந்த இன்சுலேஷன் பேப்பர் வந்து எதுக்காக மோட்டார்ல யூஸ் பண்றாங்கன்னா இது வந்து அந்த மோட்டார்ல வந்து மோட்டரோட அந்த கோர் ஸ்லாட்ஸ்ல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம மோட்டரோட கோர் ஸ்லாட்ஸ்ல தான் வந்து வைண்டிங் வந்து பண்ணுவோம் அந்த வைண்டிங்கும் மோட்டரோட அந்த கோர் அந்த மோட்டரோட பாடிக்கும் வந்து எந்தவிதமான ஒரு கான்டாக்ட்டும் இல்லாம அதாவது காயில் வந்து ஷார்ட் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு இன்சுலேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த இன்சுலேஷன் பேப்பர் வந்து யூஸ் பண்றாங்க சோ இந்த இன்சுலேஷன் பேப்பரை அந்த மோட்டரோட கோர் ஸ்லாட்ஸ் வந்து எந்த அளவுக்கு சைஸ்ல இருக்கோ அதை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து பொருத்திக்கணும் ஸோ இந்த மோட்டர் வந்து 24 ஸ்லாட் உள்ள வந்து மோட்டர் இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வைண்டிங் மாடல் என்னென்னா செயின் ரிவைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மோட்டரில் வந்து சிங்கிள் லேயர் வைண்டிங் வந்து யூஸ் ஆகும் டோட்டலாக வந்து 12 செட்டு வைண்டிங் வந்து இதில் யூஸ் ஆகும் ஸோ ஒவ்வொரு செட்டு வைண்டிங்கோட பிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 6 வந்து பண்ணணும் அதாவது ஒரு காயில் செட்டை வந்து நம்ம பொருத்தும் போது அதோட கேப் வந்து 4 ஸ்லாட் கேப் விட்டு ஒரு காயில் செட்டை வந்து பொருத்தணும் இதே போல் 12 காயில் செட்டையும் வந்து நம்ம வந்து பொருத்திட்டோம் அப்படின்னா ஸோ வைண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ ஒரு காயில் செட்டை வந்து நம்ம பண்ணுறதுக்கு காயில் வந்து நம்ம சுத்தக்குள்ள ஸோ அதில் எவ்வளோ ட்ரென்ஸ் அது எண்ணிக்கையில் வந்து காயில் சுற்றணும் அதே போல் அந்த காயில் ஒயரோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த மோட்டரோட ஹார்ஸ் பவர் பொறுத்து வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதே போல் அதிக ஹார்ஸ் பவரில் இருக்கிற மோட்டர்லாம் வந்து ஸோ அதோடய ட்ரென்ஸ் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் அந்த ஒயரோட சைஸும் வந்து அதிகமாகும் ஆனால் அந்த மோட்டரோட மெத்தட் அந்த செயின் ரிவைண்டிங் அப்படின்னா சிங்கிள் லேயர் வைண்டிங் அப்படின்னா ஸோ சேமாக தான் வந்து இருக்கும் அதே போல் 36 ஸ்லாட் அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்லாட் உள்ள பெரிய மோட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த செயின் ரிவைண்டிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதோட லேயர்ஸ் வந்து அதிகமாகும் அதாவது இப்போ வந்து இதில் வந்து சிங்கிள் லேயர் வைண்டிங் வந்து பண்ணுறோம் ஸோ அதில் வந்து 2x layer, 3x layer அப்படின்னு லேயர்ஸ் அதிகமாகவே தவிர ஸோ ஆனால் அந்த வைண்டிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகாது ஸோ ஒரே சேம் மெத்தடில் தான் வந்து இருக்கும் Thank you.
ஸோ இப்போ மோட்டரோட வைண்டிங் முடிஞ்சதும் ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் மோட்டர் ரெண்டு பக்கத்துலேயும் ஸோ ஒவ்வொரு காயில் செட்டுக்கும் இடையில வந்து இந்த இன்சுலேஷன் பேப்பரை வந்து பொருத்தணும். எதுக்காக இந்த இன்சுலேஷன் பேப்பர் வந்து இந்த காயில் செட்டுக்கு இடையில வந்து நம்ம வந்து பொருத்துறோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு காயில் செட்டுக்கும் வந்து நம்ம வெவ்வேறு ஃபேஸஸ் வந்து கொடுப்போம். அதாவது நம்ம த்ரீ ஃபேஸ் மோட்டர் இது, அதனால் த்ரீ ஃபேஸ் வந்து கொடுப்போம். அப்போ ஒவ்வொரு காயில் செட்டுக்கும் ஸோ வேறு வேறு ஃபேஸ் வந்து இதில் வந்து போய் போகும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஃபேஸும் வந்து டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ஸோ அது மூலிமா ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இன்சுலேஷன் பேப்பரை வந்து இதில் யூஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து காயில் செட்டோட கனெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து டோட்டலாக இதில் 12 செட்டு காயில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு காயில் செட்டுக்கும் ரெண்டு லீடு வந்து இருக்கும், ஒன்று ஸ்டார்டிங் லீடு, இன்னொன்று எண்டிங் லீடு. ஸோ இந்த ஒவ்வொரு காயில் செட்டுக்குள்ளே இந்த ஸ்டார்ட் லீடும் எண்ட் லீடும் கரெக்டாக வந்து நம்ம பொசிஷனாக பிரித்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ காயில் செட்டோட கனெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபேஸுக்கு உண்டான கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காயில் செட்டோட ஸ்டார்டிங் லீடில் வந்து ஸோ அதில் வந்து ஒரு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், ஆர் ஃபேஸுக்கு உண்டான கனெக்ஷனுங்கிறதுக்காக ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் யூ அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், யூ வி டபிள்யூ அப்படின்னு கூட வந்து ஸோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லுவாங்க மூணு ஃபேஸுக்கு. ஸோ அதனால் யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எந்த காயிலில் வந்து நம்ம ஸ்டார்டிங் லீடில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோமோ அந்த காயிலோட எண்டிங் லீடையும் அந்த காயிலேருந்து மூணாவதாக இருக்கக்கூடிய காயிலோட எண்டிங் லீடையும் வந்து ஷார்ட் பண்ணிடணும். அதே போல் எந்த காயில் வந்து நம்ம ஷார்ட் பண்ணணுமோ அந்த காயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் லீடு வந்து இருக்கும். அந்த ஸ்டார்டிங் லீடையும் அந்த காயிலேருந்து மூணாவதாக இருக்கக்கூடிய காயில் செட்டுக்கு அதோட ஸ்டார்டிங் லீடையும் வந்து ஷார்ட் பண்ணிடணும். அதே போல் ஸோ அந்த காயிலோட எண்டிங் லீடு வந்து மீதி இருக்கும், அந்த எண்டிங் லீடையும் அந்த காயிலிருந்து மூணாவதாக இருக்கக்கூடிய காயில் செட்டோட எண்டிங் லீடையும் வந்து ஷார்ட் பண்ணிடணும். இப்போ மீதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் லீடு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதில் ஆர் டூ அப்படின்னு வந்து நம்ம வந்து எழுதி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை பொறுத்த வரைக்கும் யூ வி டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபேஸ் கொடுக்கறதுக்கு அதில் வந்து யூ அப்படிங்கிறத வந்து நம்ம ஆர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் ஆப்போசிட் டெர்மினல் நம்ம ஸ்டார் டெல்டாவாக கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து அதில் U1 V1 W1 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம R1, Y1, அப்புறம் B1 அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதனால் இதில் வந்து எண்ட் லீடு நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டார்டிங் லீடில் வந்து ஸோ R1 அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைனா U1 கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸுக்கு வந்து 4 போல் காயில் செட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதாவது நீங்கள் காயிலை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணதில் வந்து ஸோ 4 காயில் செட்டு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த 4 செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயில் செட்டும் 90 டிகிரியில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து 4 போல் அப்படின்னு வந்து சொல்கிறது. இதே போல் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஃபேஸுக்கு ஒய் ஃபேஸு பி ஃபேஸுக்கு உள்ளான காயில்ஸ் வந்து இதே போல் அந்த காயில் செட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை ஒரு காயில் செட்டை வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து எண்டு டு எண்டு ஸ்டார்டிங் டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ மூணு ஃபேஸுக்கு உள்ள அந்த காயில் செட்டு வந்து டோட்டலாக வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதில் அவுட்புட்டில் வந்து 6 லீடு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு 3 லீடு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம்.
மென்ஷன் பண்ணி மூணு லீடை வந்து விட்டுருப்போம். அதே போல் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லீடு வந்து நம்ம கிடச்சிருக்கும், அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ எப்படியும் ஆறு லீடு வந்து இருக்கும். இந்த ஆறு லீடை தான் நம்ம வந்து டெர்மினல் பாக்ஸுக்கு வெளியில் வந்து ஒயர் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு லீடில் வந்து சப்ளை வந்து கொடுப்போம். ஸோ மீதி இன்னொரு உள்ள மூணு லீடை வந்து ஸ்டார் கனெக்ஷனில் வேணுமா இல்லை டெல்டா கனெக்ஷனில் வேணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒவ்வொரு செட்டையும் நம்ம வந்து பண்ண அந்த கனெக்ஷனை வந்து ப்ராப்பராக சால்டரிங் மூலிமா அதை வந்து ஜாயின் பண்ணி, ஸோ அதில் இன்சுலேஷன் ஸ்லீவை வந்து பொருத்தி, அதுக்கப்புறமா அந்த வைண்டிங்கில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிடணும். ஸோ இப்போ வைண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா, ஸோ அந்த காயில்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா வார்னிஷ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். வார்னிஷ் எதுக்காக வந்து இந்த காயில்ஸோட வைண்டிங் மேலே வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா, இதுவும் ஒரு இன்சுலேஷன் பர்பஸுக்காக தான் இதில் வந்து வார்னிஷை வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ வார்னிஷை நம்ம ஊற்றுறதுனால ஸோ காயில் டு காயில் உள்ள இன்சுலேஷன் இன்சுலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் டெர்மினல் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லீடு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆறு லீடில் வந்து ஸோ மூணு லீடுக்கு வந்து நம்ம வந்து சப்ளை வந்து கொடுப்போம். ஸோ மீது உள்ள அந்த மூணு லீடை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டார் கனெக்ஷன். ஸோ இதுக்கு சப்ளை கொடுத்துட்டு மூணுத்துக்கும் அதை வந்து ஷார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார் கனெக்ஷன். இதே டெல்டா கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஸோ வெவ்வேறு காயில்ஸ் அந்த லீடை வந்து ஸோ மூணுத்தையும் ரெண்டு ஒன்று ஒன்றுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி அந்த மூணு லீடுக்கு வந்து நம்ம ஆர்ஒய்பி சப்ளை வந்து கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து டெல்டா கனெக்ஷன். ஸோ இப்படி தான் வந்து மோட்டரில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே போல் மோட்டர் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் ரிவைண்டிங் பண்ணதை ஸோ ஃபைனலாக வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி மோட்டர் ரன் பண்ணி ஸோ அதில் எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மோட்டரோட ஆம்பியர் 1.6 ஒரு ஃபேஸில் வந்து எடுக்குது. ஸோ அடுத்த ஃபேஸ் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 1.5 ஆம்பியர் வந்து எடுக்குது, மோட்டர் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இப்போது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வேறு மாடலில் ரிவைண்டிங் வந்து எப்படி பண்ணணும், ஸோ அதே போல் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் ரிவைண்டிங் எப்படி பண்ணணும், ஸோ பெரிய த்ரீ ஃபேஸ் மோட்டர் இண்டக்ஷன் மோட்டரோட ரிவைண்டிங் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடச்சிட்ருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.